வணக்கம், நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு, காதலிப்பவர்கள் ஜாதகம் பார்க்கலாமா? சரி, ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம், ஆனால் பிரச்சனையா இருக்கு, அப்போ ஜாதகம் போய் தானே? ஜாதகம் பார்க்காத கல்யாணம் பண்ணாங்க, அவங்க நல்லா இருக்காங்களே வாழ்க்கையில், அப்போ ஜாதகம் பார்ப்பது அவசியமா? ஒரு கேள்வி சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதை தாங்க இந்த. ஜாதகம் பார்க்காத திருமணம் செய்யறவங்களுக்கு ஃப்ளூக்கல்ல யாருக்குனா ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். ஏன்னா ஜாதகம் என்பது என்னன்னா, ஜாதகத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும். அதுக்கு தான் இந்த ஜாதகம். ஜாதகம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு ஒரு கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜு வாங்குறீங்கன்னா மேனுவல் புக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜை எப்படி கையாள்வது, அதோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அந்த மேனுவல் புக்கை பார்த்து, ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா ஒரு மேனுவல் புக், ஒரு கார் வாங்குறீங்கன்னா மேனுவல் புக், ஒரு பொருளில் உள்ள நன்மைகளையும் தீமைகளையும் பற்றி தெரிந்து கொண்டு அதை கையாளும் விதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நிறுவனம் அந்த மேனுவல் புக்கு கொடுக்குற மாதிரி, ஒரு மனிதனின் குணாதிசயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இறைவன் நம்மளுக்கு கொடுத்த மேனுவல் புக்கு தாங்க ஜாதகம், வேற ஒன்றும் கிடையாது. பார்க்க ரொம்ப பவ்யமா இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா பக்காவான கிரிமினல் மைண்டா இருப்பாங்க, பார்க்க பக்கா கிரிமினல் மைண்டா இருப்பாங்க, உண்மையிலே நல்ல மனிதர்களா இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எதில் தெரிஞ்சுக்க முடியும்னா, ஜோதிட ஜாதக கிரக அமைப்புகளை வைத்து ஒரு நிமிடத்தில் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகர் இந்த குணாதிசயம் படைத்தவர். என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், நான் லவ் பண்றேன், நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேணாம்ப்பா நான் கேட்கல, இன்னைக்கு பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஏஎல்பி லக்னம் ஆறு கெட்டா இருக்கிறவங்களும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஏஎல்பி ஜோதிடர்கள். இன்றைய தலைமுறையில் நம்மளுக்கு வந்து 120 வருடம் ஆயுளாக இருந்தாலும் 80 வருடம் வாழ்வதே பெரிய கடினமாக உள்ளது. காரணம், உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாகும், உணவு முறை, தூக்க முறை எல்லாமே மாறி இருக்கு. அந்த 80 காலங்களில் நம்மளுக்கு கல்யாணம் ஆவறதே 30-35 வயசில், நம்ம கல்யாணம் கணவன் மனைவியோடய வாழக்கூடிய காலகட்டமே ஒரு 30-35 வருஷம் தான். அதுவே சிறப்பாக இல்லைன்னா ஒரு மனிதனுடைய கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம், அதை வெளியே சொல்ல முடியாது. திருமணம் ஆவாது இருப்பது எப்படி கஷ்டமோ, அதை காட்டிலும் திருமணம் நடந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பவர்களுடைய வாழ்க்கை அதைவிட பெரிய கஷ்டம். இன்றைக்கி ஒரு ஜாதக ஆய்வு பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகர், என்னுடைய கிளைண்ட்டுடைய பர்மிஷனோடைய தான் இந்த ஜாதகத்தை நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். திருவண்ணாமலையில் இருக்கார், ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறார். இப்போ என்கிட்ட வந்தார், ஜாதகத்தை கொடுத்தாரு, பார்த்தா பிறந்தது தனுசு லக்னம். இப்போ ஏஎல்பி லக்னம் போகிறது கும்ப லக்னத்தில் போகுது, திருமணம் சார்ந்த கேள்வியை கேட்குறார். அருமையான கேள்வி. அப்போ பூரட்டாதியில் மூணில் போது, தம்பி விரும்புகிறீங்களா யாரன்னா அப்படின்னு கேட்டேன். ஆமா ஐயா அப்படின்னா. சரி ரைட்டு, விரும்புகிற பொண்ணதே நீங்கள் திருமணம் செய்து கூடிய அமைப்பு இருக்கிறது, உங்கள் அம்மாவே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஜாதகருடைய அம்மாவே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு இன்னும் ஒரு வருட காலகட்டத்துக்குள்ள திருமணம் ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, ஜாதகருடைய பெண் வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணமாக தான் முடியும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இவ்வளோ ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு முறை அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறை. தசா புத்தி, ரொம்ப கோச்சாரம், கிரகங்கள், டிரான்சிட், இது எதுவுமே வேண்டாம். இந்த ஜாதகர் ரெண்டாம் இடத்திலே பார்த்தீங்கன்னா, யார் ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார். அதாவது இவர் பேச்சிலே எல்லாரையும் அடக்கிடுவாருங்க, பேச்சிலே எல்லாரையும் அடைக்கிறார், பேச்சிலே திறமை உண்டு, கலைநயம் மிக்க பேச்சு, சுவாரஸ்யமான பேச்சக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னேன். எப்படி சார் அப்படின்னு, என்ன நான் சொல்லலப்பா, கட்டம் சொல்லுது, கிரகம் சொல்லுது அப்படின்னு. சார் நானும் ஏஎல்பி படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். படிங்கன்னு சொல்லி இப்போ ஏஎல்பி படிக்க போகிறாரு, அவருடைய வாழ்க்கையை அவர் தெரிந்து கொள்ள போகிறார், அவருடைய வாழ்க்கையை அவர் வழிநடத்துவதற்குண்டான
ஒரு வழியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துல்லிதம். நீங்கள் வழி தெரில அப்படின்றீங்க, நான் வழி சொல்கிறேன். டெய்லி வழி சொல்ல முடியாது. கூகுள் மேப்பை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மேப்பை போட்டு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏஎல்பி ஜோதிடத்தை படியுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனை உங்களால் படைக்க முடியும். எந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகம் பாதகம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏற்றம் இறக்கம் உண்டுங்க. எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் ஏற்றம் இறக்கம் உண்டு. இந்த ஏற்றமான காலங்களிலே என்ன செய்யணும், ஏற்றமான காலங்களிலே என்ன செய்யணும், இறங்கக்கூடிய காலங்களில் என்ன செய்யக்கூடாது. இப்போது யானை தருத்துதுன்னா மேடில் ஏறக்கூடாது. யானை மேடு மேலே ஈஸியாக ஏறிடும். இது பள்ளத்தில் இறங்கினீங்கன்னா டவுனில் யானையால் இறங்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளை பின்தொடர்த்தி வர பிரச்சனைகளுக்கு தப்பி ஓடுவதற்குண்டான சூட்சம ரகசியங்களை ஒரு மனிதன் அறிந்திருக்க வேண்டும். யானை தருத்துதுன்னா மேடில் ஓடக்கூடாது, டவுனில் ஓடணும். ஏன்னா யானையால் டவுனில் சீக்கிரம் ஓடி வந்து உங்களை தாக்க முடியாது. இதே மேடு பகுதியில் ஏறினீங்கன்னா ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். அதுமாதிரி எந்த கிரகம் உங்களை பின்தொடர்த்தி கடனா ஆறாம் பாவ அதிபதி பிரச்சனை பண்ணுறாரா, அப்போ எந்த வழியில் ஓடணும், எந்த வழியில் எஸ்கேப் ஆகணும், எந்த வழியில் அந்த கருமாவை நீங்கள் கழிக்க வேண்டும் என்பதை சூட்சமத்தை ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ஏஎல்பி லக்னத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது. கிரேதா யுகம் அதில் ஆதி சைவம் தழைத்து ஓங்க கனக சபைநாதன் கருணையாகி ஆதியாம் மதியரும் பாலை கறந்து வந்து பௌர்ணமி நன்னாளிலே அமாவாசை நன்னாளிலே நிச்சயமாக அம்பாள் வழிபாடு அனைவருமே செய்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சென்னையிலே வண்டலூரை அடுத்த ரத்தினமங்கலம் என்ற ஊரில் லக்ஷ்மி குபேரர் இருக்கக்கூடிய ஆலயம் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரகாளி அம்மன் அருமையான ஒரு அம்பாள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கினே இருக்கலாம். அந்த அம்பாவை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபருக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் போயிட்டு வாருங்கள். மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மீண்டும் இனியதொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத்.